டைம் டு டிப்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, விவசாய பெருங்குடி மக்களுக்கு பயிர்க்கடன் வழங்கும் முகாம் வந்து நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிப்பில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு மூலமாக யார் யாரெல்லாம் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து பயன்பெற முடியும், மேலும் இந்த முகாம் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்குது, எப்போது நடக்குதுன்னு சொல்லிட்டு முழு தகவலும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த அறிவிப்பில் மாவட்ட ஆட்சியர் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள பார்க்கறது முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே தெரியிற அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அறிவிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா, மதுரை மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ மதுரை மாவட்டத்தில் இந்த அறிவிப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நடப்பாண்டில் ₹110 கோடி மதிப்பீட்டில் பயிர்க்கடன்கள் வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 110 கோடி வரையில் பயிர்க்கடன் வந்து விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளதாக வந்து அறிவிப்பில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் மேலும் 150 கோடி மதிப்பீட்டில் பயிர்க்கடன் வழங்கப்பட உள்ளது, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் வட்டி இல்லா பயிர்க்கடனும் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 150 கோடி வந்து இலக்கு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க பயிர்க்கடன் வழங்குறதுக்கு. அது பார்த்திங்க அப்படின்னா வட்டியில்லா கடனும் வந்து வழங்கி வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முகாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 29/11/2021 முதல் அனைத்து வட்டாரங்களிலும் பயிர்க்கடன் வழங்கும் முகாம் வந்து நடத்தப்பட உள்ளது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 29ஆம் தேதியிலேருந்து மதுரை மாவட்டம் முழுக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முகாம் வந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த முகாமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாய பெருங்குடி மக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அருகிலுள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை தொடர்பு கொண்டு பயிர்க்கடன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க பகுதிக்கு அருகில் இருக்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் அன்னைக்கு விவசாயிகள் வந்து கடன் பெற்றுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் MS அனீஷ் சேகர் அவர்கள் தெரிவித்துள்ளதாக வந்து குறிப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து உடனே வந்து தெரியப்படுத்துங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற விவசாயம் சார்ந்த தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்மளுடைய வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ தொடர்ந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் அரசு திட்டங்களை நீங்கள் உடனுக்குடனே வாட்ஸ்அப் மூலமாக தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் வந்து இணைஞ்சிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்த அறிவிப்பு அடுத்தடுத்த மாடல் வரும்போது கண்டிப்பான சேனலில் தெரியப்படுத்துகிறேன். ஸோ அதுவரை தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.